ஹலோ மக்களே, இன்றைக்கி வாழைப்பூ சில்லி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைமாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/5 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் மாவு 1/5 ஸ்பூன், மைதா 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கலர் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். லெமன் வந்து 1/2 லெமன் புழிஞ்சி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மீத்தி 1/4 ஸ்பூன், ஆயில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நல்லா ட்ரையாக கொஞ்சம் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு வாழைப்பூ போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிக்கிங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் பக்கோடா லெவலுக்கு பக்கோடா மாதிரி போட்டு நல்லா பிசறிங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கிரிப் அப்படி இருக்கும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சி வச்சுருங்க. 1-10 நிமிஷம் ஊறணுங்க. ஊறுனா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1-10 நிமிஷம் கழித்து போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா போட்டு மொறுமொறுன்னு வரணுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக மணமாக இருக்குங்க. போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வாழைப்பூ நல்லா உதிரி உதிரியாக போடுங்க. நல்லா உதிரி உதிரியாக போட்ட பிறகு திருப்பி போடாதீங்க. 1-2 நிமிஷம் கழித்து அப்புறம் கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் திருப்புங்க. மொறுமொறுன்னு வாழைப்பூ சில்லி ரெடி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.